சிறு உரையாக உங்களோடு சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறோம். இப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது மற்ற எல்லா துறையினை விட மிக சிறந்த துறை அப்படிங்கிறத இந்த ஜோதிடர்கள் ஆகிய உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா ஒரு என்ஜினியர் இருக்காங்கன்னா அந்த என்ஜினியரை பத்தின கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருக்கணும், மருத்துவத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், லா பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், புவியியலை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா பெரும்பாலான விஷயங்களை அறிந்த ஒருவரால் தான் ஒரு சிறந்த ஜோதிடராக இருக்க முடியும். சைக்காலஜி உள்பட மற்ற எல்லா விஷயங்களையும் அறிந்தவராக தான் ஜோதிடரா இருக்க முடியும். அப்ப அந்த ஜோதிடர் மற்றவர்களுக்கு நம்ம என்ன மாதிரியான கருத்துக்களை சொல்றோம், என்ன விளக்கங்கள் கொடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். நம்மளுக்குள்ள 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், 1000 விதிமுறைகள் இருக்கலாம், ஆனா நாம நம்ம கிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு பலன்கள் சொல்லணும், அது நடைமுறைக்கு வரணும், அதன் மூலம் அவர்கள் வெற்றி அடையணும். இதுதான் மிக முக்கியமான நோக்கம். ஜோதிட பலன்கள் சொல்றதுல நாங்க ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜி என்ன ஃபாலோ பண்றோம், எப்படி கடந்த 25 ஆண்டுகளமா டிராவல் பண்றோம் அப்படின்னா, நாங்க வெற்றி அடைந்ததை விட இங்க நீங்க பாத்தீங்க திரு தங்கபாண்டியன் ஐயா அவர், தங்கபாண்டியன் அவர்கள் வந்து நம்மளுடைய வகுப்புல படித்த மாணவர் தான். இன்னைக்கு அவர் எங்க முன்னாடி உயர்ந்த ஒரு பேச்சு கொடுக்கிற இடத்துல நாங்க வெற்றி அடைந்ததை விட எங்க மாணவர்கள் வெற்றி அடைந்ததை நாங்க பெருமையா கருதுறோம். அதே மாதிரி மாரிமுத்து அவர்கள், இன்னும் பல நபர்கள் வந்து இங்க வந்திருக்காங்க. சோ இந்த ஜோதிட துறைக்கு நாம ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜி என்ன மாதிரியான ஜோதிட பலன்களை வழிமுறைகிறோம், எப்படி பலன்கள் சொல்றோம் அப்படிங்கிறதுக்கு நாம ஒரு 3 மெத்தட நாம சொல்றோம். முதல்ல எல்லாத்துக்குமே தெரியும், ஜெமினி அப்படின்னாலே ஜாமக்கோள் பிரசன்னம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கடுத்தது ஜெமினியில நாடி ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு மெத்தேடு இருக்கிறதும் தெரியும். அதற்கடுத்தது இந்த 2 மெத்தேடுக்கு அப்புறமா பலன் கூறும் ஜோதிட முறை, இதுல இறுதியா ஜோதிடத்தை பிரசன்னத்தையும் இணைச்சு கிரகங்களினுடைய நாடி தொடர்புகளையும் இணைச்சு பாவங்களையும் பயன்படுத்தி தசாவதி கோச்சாரங்களை பயன்படுத்தி வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு எப்படி பலன் சொல்றது அப்படிங்கிற இந்த மெத்தடாலஜி அடிப்படையில தான் நாம ஜோதிடம் சொல்லி கொண்டு வர்றோம். ஜோதிட பலன்கள் மற்றவர்களுக்கு மாணவர்களுக்கும் கத்து கொடுத்துட்டு வர்றோம். சோ அதுல சில ரியல் ஸ்டோரிய உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறோம். நாங்க கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா கன்சல்டிங் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி தொடர்ந்து கன்சல்டிங் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் காரங்க நம்ம கிட்ட வர்றாங்க, ஜாதகம் பாக்குறாங்க. அப்ப வரும்போதெல்லாம் அவங்க என்ன கேட்பாங்கன்னா, நான் ஒரு லேண்ட் பார்த்திருக்கேன், அந்த லேண்ட் வாங்கலாமா, நான் ஒரு லேண்ட் வாங்கியிருக்கேன், எப்ப விற்கலாம், இந்த லேண்ட் வாங்கினா எனக்கு சீக்கிரம் வித்துருமா, இப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம், அவங்களுடைய ஜாதகம், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வந்த நேரத்துக்கான பிரசன்னம், கேள்வி கேட்ட நேரத்துக்கான பிரசன்னம், இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நாங்க நீங்க இதை வாங்குங்க, இதை வித்துருங்க, வெயிட் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணிவீங்க, இதுல வழக்கு வந்துடும், இதுல கண்டிப்பா பார்ட்னர்ஷிப் பிரச்சனை வரும் அப்படின்னு நாம சொல்ல சொல்ல ரியலா அவர்களுக்கு நடைமுறையில அந்த ஜோதிடம் அவர்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. அப்படி புரிய ஆரம்பிக்கிற போது என்ன சொல்றாங்கன்னா, சார் நீங்க இவ்வளவு தூரம் எங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க, தொடர்ந்து பயணிக்கிறீங்க, நீங்க குறைந்த தொகையவாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க எங்களோட டிராவல் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், நாங்க வெறும் ஜோதிடரா மட்டும் இல்லாம, அதாவது ஜோதிட பலன்கள் மட்டுமே பார்க்காம, ஜோதிடம் பார்த்ததினுடைய அனுபவத்துல அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன பண்றாங்க, நம்மள ஒரு பார்ட்னராக ரியல் எஸ்டேட் தொழிலுக்குள்ள 3 பேருமே சேர்த்துறாங்க. நான் என்ன மட்டும் தனிப்பட்ட முறையில் இல்ல, நானு திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள், காளிமுத்து அவர்கள், அப்படி ஜோதிட பலன்கள் சொன்னதுல இன்னைக்கு எங்க 3 பேருக்குமே 100 ஏக்கர் பங்குதாரராக இருக்கிறோம். 100 ஏக்கருக்குள்ள பங்குதாரரா இருக்கோம். இதுக்கு முழுக்க முழுக்க
ஜாமக்கோல் பிரசனமும் ஜோதிட பலன்கள் சொல்ற மெத்தேடும். அதை பத்தி சில நாலு டிப்ஸ் தான் உங்களோட நான் இந்த இடத்துல பகிர்ந்துக்க போறேன். இப்போ அவங்க ஒரு லேண்ட முதல்ல பிக்ஸ் பண்றாங்க வாங்கலாம் அப்படின்னா, முதல்ல விசிட் போவோம். ஸ்பாட்டுக்கு போன உடனே என்ன பார்ப்போம் அப்படின்னா, முதல்ல அந்த லேண்டோட வாஸ்து கட்டமைப்பை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ரெண்டாவது அந்த கால் வச்ச நேரத்தை பிரசன்னமா போட்டுருவோம். மூணாவது அந்த உரிமையாளர் யாரு, அவங்களுடைய வீடு எப்படி இருக்கு, அவங்க எப்படி கொடுக்க போறாங்க, இதையெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு அந்த பிரசன்னத்துல உதயத்தை நோக்கி 11 குடையவன், உதயத்தை நோக்கி 2 குடையவன், உதயத்தை நோக்கி செவ்வா, உதயத்தை நோக்கி 4 குடையவனா இருந்தா இந்த லேண்ட் நம்மளுக்கு நிச்சயம் அமைஞ்சிருன்னு சொல்லிடுவோம். அந்த லேண்ட அமைஞ்சிரும். அது மட்டும் இல்லாம இதுல யார் பேர்ல வாங்கலாம், இப்போ அதுக்கு டிரான்சிட்ட பார்ப்போம். கோச்சார சனி, கோச்சார குரு, இப்ப யாருக்கு அந்த பார்ட்னருக்குள்ள யாருக்கு நல்ல நிலை இருக்கோ அவங்களை சூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், அவங்களை அவங்க பேர்ல கரையும் வாங்கறது, யாரு விற்கணும் யாரு வாங்கணும் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நாம தெளிவா சொல்லிடுவோம். ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வை சொல்றோம். ஒரு 21 ஏக்கர் லேண்ட் ஒரு தனி நபர் கிட்ட இருக்கு. அந்த நபருக்கும் இன்னொரு பக்கத்தில் இருக்கிற கூட்டாளிகளுக்கும் பிரச்சனை. அந்த லேண்ட பர்ச்சேஸ் பண்ணும்போது நாம போறோம், கன்னி உதயம் வருது, உதயத்தை நோக்கி 8 குடையும் வர்றாரு. இங்க நிலத்துக்கு அதிபதியும் வர்றாரு, 8 அதிபதியும் வர்றாரு. அப்ப நாம என்ன சொல்றோம்னா, இந்த நிலை நமக்கு அமையும், ஆனா அது வழக்கில தான் முடியும் அப்படின்னு சொல்றோம். கரெக்டா நிலத்தை பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. பர்ச்சேஸ் பண்ண உடனே அது வரைக்கும் தூங்கிட்டு இருந்த மணிகாரங்கிற மாதிரி உடனே வந்து அதுக்கு வில்லங்கமான நோட்டீஸ் வருது, கோர்ட் நோட்டீஸ் வருது. சோ அப்ப உடனே என்ன பண்றோம்னா, ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணவர் ஆல்ரெடி 21 ஏக்கராக்காரருக்கு பாத்தீங்கன்னா அவர் மேச லக்கணம், 8 செவ்வா கேதுவோட கான்டாக்ட். அப்போ எப்போதுமே செவ்வா கேது 8 பாவத்தோட தொடர்பு இருக்கிறவங்களுக்கு வழக்குகளை சந்திக்கிற சூழல்கள் உருவாகும். இமீடியட்டா என்ன பண்றா, டிஸ்கஷன் பண்ணிட்டு கிரையமா சேஞ்சஸ் பண்றோம். இங்க எப்படி சேஞ்சஸ் பண்றோம் அப்படின்னா, கடக லக்கணம் 4 சுக்கரன் போகும்போது, கோச்சார சுக்கரன் 4 பாவத்துல போகும்போது, திரிகோணத்துல குருவோட பார்வை அமையும் போது பர்டிகுலர் நபர் மேல கிரையத்தை கொண்டு போறோம். அவர் கிரையத்தை கொண்டு போன ஒரே மாசத்துல பட்டா மாறுது, கோர்ட்ல ஜட்ஜு மாறுறாங்க, தீர்ப்பு மாறுது, சப்ஜெக்ட் மாறி ஆட்டோமேட்டிக்கா அவர் லேண்டுக்கு அந்த 21 ஏக்கராவும் அவங்க கையில வருது. சோ இந்த இடத்துல நாம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம ரியல் வேர்ல்டுல வாழ்றோம். வெறுமனே ஜோதிட பலன்கள் சொல்றது மட்டுமே இல்லாம நாமளே அதுக்குள்ள களத்துல இருந்து பங்குதாரர்களோட சேர்ந்து பிரசன்னம் பார்த்து இந்த லேண்ட் வாங்கலாம், இந்த லேண்ட் வாங்க கூடாது, இது வழக்கு வந்துடும், இது விற்பனைக்கு போயிடும் அப்படிங்கறத நாம பிரசன்னத்தின் அடிப்படையிலையும் பாக்குறோம், நாடியினோட கோச்சாரத்தின் அடிப்படையிலையும் பாக்குறோம், ஒருத்தரோட பாவ முறைங்கிற தசாபுத்தியும் பாவ முறையும் பயன்படுத்தி பாக்குறோம், வாஸ்தியும் அந்த இடத்துல பயன்படுத்தி யாருக்கு இந்த இடத்துல வெற்றி கிடைக்கும், யாருக்கு இந்த இடத்துல தோல்வி கிடைக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நாம இந்த பிரசன்னத்தையும் நாடியையும் பயன்படுத்தி வெறுமனே மற்றவர்களுக்கு சொன்னது மட்டும் இல்லாம, இன்னைக்கு நாங்க 3 பேருமே ஒரு 100 ஏக்கராவுக்கான ஒரு உரிமையாளர்களா பங்குதாரர்களா மாறி இருக்கிறோம் அப்படிங்கறது, அதுக்கு முழுக்க முழுக்க ஜோதிடம்தான் காரணம் என்று கூறி இந்த சிற்றுரைக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம்.